இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி கான்கனில் இருந்து மியாமிக்கு சென்ற அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பல நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பயணம் செய்தனர் அப்போது ஐம்பது வயதான எனியோ செகோரோ சயாஸ் எனும் கனடா நாட்டை சேர்ந்த ஒருவரும் அந்த விமானத்தில் வந்தார் அப்போது ஒரு விமான பணிப்பெண் சயாசின் மடியில் அவருக்கான உணவுப் புட்டலத்தை வைத்துவிட்டு மற்ற பயணிகளை கவனித்து கொண்டிருந்தார் அப்போது அவருடைய கால்களுக்கு அடியிலிருந்து மெதுவாக ஒரு கை அவருடைய உள்ளாடையில் கை வைப்பதை அந்த பெண் உணர்ந்துள்ளார் அப்போது அதிர்ச்சியுற்று திரும்பி பார்த்த விமான பணிப்பெண் அந்த நபரிடம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று கூறிவிட்டு கோபமாக அங்கிருந்து போய்விட்டார் பிறகு சயாசினுடைய தவறான நடத்தை கண்ட ஏராளமான பயணிகள் விமான பணிப்பெண்ணை பெண்ணை அணுகி தங்கள் அதிர்ச்சியையும் சீற்றத்தையும் வெளிப்படுத்தி அந்த பெண்ணிடம் போலீசில் புகார் அளிக்க சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் அதன்படியே அந்த பணி பெண்ணும் போலீசில் புகார் அளித்ததும் சயாசின் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு மியாமியில் இருக்கக்கூடிய பெடரல் நீதிமன்றத்தில் அவருக்கு ஆறு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழ இருக்கிற ரம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்